வணக்கம். இன்றைக்கு வெள்ளை சர்க்கரையை நாள் முழுவதும் உட்கொள்ளாமல் இருந்தால் உடலில் நடக்கும் எண்ணற்ற மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளான நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம், பனங்கற்கண்டு, தேன் போன்றவற்றை பயன்படுத்துவதை குறைத்துவிட்டு வெள்ளை விஷம் எனப்படும் இந்த வெள்ளை நிற சர்க்கரையை தினம்தோறும் டீ காஃபியில் மட்டுமின்றி சாக்லேட்ஸ், மிட்டாய்கள், இனிப்பு பலகாரங்கள் என அனைத்திலும் கலந்து உட்கொண்டு வருகிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த வெள்ளை சர்க்கரையை ஏதாவது ஒரு வடிவில் தினம்தோறும் எடுத்துக்கொள்வதால் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக பாதிக்கிறது. வெள்ளை சர்க்கரை எப்படி தயாரிக்கப்படுகிறது, அது நமது உடலுக்குள் செல்லாமல் இருந்தால் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் பிரவுன் நிற சர்க்கரையை வெண்மை நிறமாக மாற்றுவதற்கு குளோரின், சல்ஃபர் டை ஆக்சைடு, காஸ்டிக் சோடா, சலவை சோடா என இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ ரசாயனங்கள் கலந்து அதிகப்படியான கொதிநிலையில் தயாரிக்கப்படுகிறது. இந்த ரசாயன சர்க்கரையை உட்கொள்வதே உடலிற்கு மிகப்பெரிய தீமைகளை ஏற்படுத்தும். இதைவிட கொடுமை என்னவென்றால், இது தயாரான நாளில் இருந்து 6 மாத காலத்திற்கு மேல் இந்த சர்க்கரையை சாப்பிட்டால் அதில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு என்னும் ரசாயனம் மஞ்சள் நிறமாக மாறி வீரியம் மிகுந்த விஷத்தன்மையாக மாறிவிடுமாம். இரத்தத்தில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதற்கு இந்த வெள்ளை சர்க்கரையும் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. வெள்ளை சர்க்கரையை ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் உடலில் கெட்ட கொழுப்புகளை ஏற்படுத்தும் காரணிகள் குறைந்து உடலிலிருந்து வெளியேறுகிறது. இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையும் விஷத்தன்மையும் குறைந்து இரத்தம் படிப்படியாக சுத்தமடைகிறது. இன்று சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த வெள்ளை சர்க்கரை உடலுக்குள் செல்லாமல் இருக்கும் பொழுது கல்லீரல் மற்றும் கணைய செல்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கிறது. மேலும் தன்னைத்தானே புதுப்பிக்கவும் செய்கிறது. மேலும் எலும்புகளில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் உறிஞ்சப்படுவதும் அரிக்கப்படுவதும் குறைகிறது. எலும்புகள், மூட்டுக்கள் பாதுகாக்கப்படுகிறது. எலும்பு இணைப்புகளில் உள்ள பசைத்தன்மையும் அதிகரிக்கிறது. 24 மணி நேரம் வெள்ளை சர்க்கரை உடலுக்குள் செல்லாமல் இருக்கும் பொழுது புற்றுநோய் செல்கள் அழிந்து மடிகிறது. இதனால் புற்றுநோய் செல்கள் பெருகுவது தடுக்கப்படுகிறது. வெள்ளை சர்க்கரையை நாம் சாப்பிடாமல் இருந்தால் இரைப்பை, உணவு குழல், குடல் போன்றவற்றின் உட்சுவர் அரிக்கப்படும் தன்மை குறைகிறது. அல்சர் வருவதற்கு இந்த வெள்ளை சர்க்கரையில் உள்ள ஆபத்தான ரசாயனங்களும் ஒரு மறைமுக காரணமாக அமைகிறது. வெள்ளை சர்க்கரையால் நமது உடலில் கலந்திருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு நமது சிறுநீரகங்கள் அதிகப்படியாக வேலை செய்வதால் நாளடைவில் சிறுநீரக பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. மேலும் இரத்த அழுத்தம், மோசமான நோய் எதிர்ப்பு மண்டலம் போன்றவையும் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. இத்தனை பாதிப்புகளை ஏற்படுத்தும் வெள்ளை சர்க்கரையை எப்பொழுதும் நாம் உட்கொள்ளாமல் இருந்தால் எண்ணற்ற நோய்கள் நம்மை நெருங்காமல் பார்த்துக்கொள்ள முடியும். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக தேன், பனங்கற்கண்டு, வெல்லம் போன்றவற்றை சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியமும் பன்மடங்கு அதிகரிக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.